ஒரு பண்டிகைனாலே பொதுவாக ஆண்களுக்கு கொண்டாட்டம்னு கிடையாது, பெண்களுக்கு தான் கொண்டாட்டம், ஆண்களுக்கு ஒரே திண்டாட்டம். ரெடி, சாப்பாடுல சால்ட் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆமாம், அதுக்கு எடுத்து பேச முடியாது. ரெடி, தோசையில் வெறும் கல்லாக இருக்குது, அதான் கல் தோசை. இன்னும் இப்போ நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாரு ஒரு ஆள் காலையில், விறுவிறு இந்த பையன் வாங்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கிட்டான். என்னடா சுட சுட செய்தி போட்டுட்டாங்க, கையெல்லாம் சுடுது. திருடன் என் கண்ணு முன்னாடியே வீட்டில் இருந்த எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஆமா, உங்க கையில தான் துப்பாக்கி இருக்குமே, அதை மட்டும் என் பாக்கெட்லயே ஒழிச்சு வச்சுக்கணும், இல்லைன்னா அதையும் திருடிட்டு போயிருப்பான். வாங்கய்யா விஜயகாந்த். விஜயகாந்தன்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், என்ன கேப்டன் கூப்பிட்டா தான் நான் வருவேன். அந்த பொண்ணு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்கய்யா, எத்தனை கொடியா தேரும். நானும் அதைத்தான் நினைச்சேன், அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா பேர் தான் கோடீஸ்வரன்னு. அதைத்தான் அவங்க கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு, கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசத்த போவது. கவலையா இருக்கிறவங்களால வீட்டே ஆள முடியாது, ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறவங்களால நாட்டே ஆள முடியும்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கவலைகள் டென்ஷன்கள் எல்லாத்தையும் மறந்து நம்ம எப்போவுமே சிரித்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். For that, can we have our two judges on stage, please? Welcome Madhan sir. Hello. Welcome Chitti sir. Hello. என்னம்மா நீ வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு நல்லா பண்ற, ட்ரெஸ்ஸிங்க்கும் இப்போ ரொம்ப நல்லா பண்ணுறேன். எங்களை பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல நீயும் கோட்டு போட்டுன்னு எங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். அப்படி நினச்சேன்னா ஒன்று பின்னாடியே வந்து, அதாவது நம்மளோட வந்து நம்ம மாதிரியே இருப்பாங்கன்றது உங்களுக்கு கிண்டலாம். ஆ, பாருங்க, ஒரு பெரிய திட்டு இன்சல்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியுது உங்களுக்கு. நான் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டேன் யாரு. ஓகே மதன் சார், ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வைங்க. ஒரு பப், அங்க வந்து ஒரு ஆளு அவர் கூட ஒரு நெருப்பு கோழி, ரெண்டு பேரும் வராங்க. பீர் சாப்பிடலாமா அப்படின்னு அந்த நெருப்பு கோழி கிட்ட கேக்குறாரு. அது இப்படி தலையாட்டுது. நாலு பேர், ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே எவ்வளோ ஆச்சு அப்படின்னாங்க. 1254 ருபீஸ் பாக்கெட்ல இருந்து கையை விட்டான். 1254 ருபீஸ் கரெக்டாக இருக்கு. பயந்துட்டாங்க. போனால் மறுநாள் திருப்பி வந்தோம், அவங்க கூட அந்த நெருப்பு கோழி. இன்னைக்கு நம்ம விஸ்கி சாப்பிடலாமா அப்படின்னா, அது இப்படி தலையாட்டிச்சு. நாளுக்கு நாலு நாலு பேருக்கு விஸ்கி சாப்பிட்றாங்க. இன்னைக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா, சார் 2745 ருபீஸ் 68 பைசா. டாக்ஸோட சேர்த்து போடுவாங்கல்ல, கரெக்டாக பாக்கெட்டில் கை விட்டால் கரெக்டாக வந்தது வித் 68 பைஸ். ஆடி போயிட்டான் பார்ட்டன். சார் என்ன சார் இது ஆச்சரியம் அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, நான் சாமிக்கிட்ட வேண்டினா எனக்கு ஒரு வரம் கேட்டேன். சாமி வந்தார், புத்தாலித்தனமாக வரம் கேட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு கொடுத்துரு, இது வேணும் அது வேணும்னு கேட்டால் மாறிடும். ஆமாம். ஸோ எது வேணுமோ அதை கொடுத்துருன்னு. ஸோ பாக்கெட்டில் வச்சு அதை நினச்சிப்பா அந்த பணம் வந்துடும், கரெக்டாக கொடுத்துருவேன். ரைட். உங்கள் கூட அந்த நெருப்பு கோழி எதுக்கு சார் இருக்கு? ஒரு நாள் தனியாக தண்ணி அடிச்சுட்டு இந்த பார்பி பொம்மையை பார்த்துன்னே இருந்தேன். லைஃப் டைம் வாழறதுக்கு இந்த மாதிரி நீள காலோட ஒரு சூப்பர் கோழி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நெருப்பு கோழி கிடைச்சிச்சு. ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னான், இதை பார், உங்கள் வீட்டில் வந்து நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, பேசாமல் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அந்த பொண்ணு பயங்கர கோவம் வந்துச்சு, செருப்பு பிஞ்சிடும். நீ ஏன் கோவம், ஓடும் போது நம்ம ஏன் செருப்பு போடணும், கையில் எடுத்துன்னு ஓடலாம். அநேகமாக அந்த பையன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லி ஓட மாட்டேன். ஓகே மதன் சார், இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டு முதல் படத்திலேயே அவர் தான் ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ.
இந்த படம் பிச்சிட்டு ஓடிச்சு. அது ஒரு சகாப்தத்தையே ஒரு ட்ரெண்டே ஏற்படுத்திச்சு. பெரியவங்கள்லாம் நடித்த படமே ஃபெயிலியர் ஆன போது இந்த சின்ன பசங்களை வச்சு எடுத்த இந்த படம் ஓகோன்னு இட்டாச்சு. இன்னொரு சின்ன க்ளூ, ஒரு வார்த்தை பரமா அப்படின்னு சொன்னாலே இந்த பரமாத்மாவே எல்லாருக்கும் தெரியும். நாடோடிகள் படம் தமிழில் சூப்பர் ஹிட்ன்றதுனால தெலுங்கில் ரீமேக் பண்ணுறாங்க. நாடோடிகள் லூ அப்படின்னு நினைக்கிறேன், இருக்காது. அவர் வந்தால் கேட்டு சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அவர் சசிகுமார் காருக்கிட்டே கேட்டு. ஆமாம் ஆமாம். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். அவர்கிட்ட பிளேடு மட்டும் போடாத, அவர் ஷேவிங்னா பிடிக்காது. The great producer, director, come actor, Sasikumar avargal than chief guest avandirukanga. Let's welcome him on stage, please. Pochai, 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 pochai. Hello sir, welcome to our show. Sir, ninga nama nigarchi edukku munadi paathirukingala, ungaloda opinion enna? Illa indha kelviye neenga kekkakoodadhu, ellarume paathirupanga munadi illa eppovume paathirukkom. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. எல்லா செலிப்ரிட்டியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு ஆசைப்படுவாங்க. அது இந்த ஒரு நிகழ்ச்சி தான். ரெண்டாவது என்னென்னா, இவங்கெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தோணும், எல்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்க எல்லாம் நடிக்க வரணும் சினிமாவுக்கு வரணும்வாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணும், இவங்க இங்கே இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்ருக்கணும். காரணம் என்னென்னா, சினிமா பண்ணோம்னா வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ண முடியும். இதுனா வார வாரம் பண்ணலாம், எல்லாத்தையும் மகிழ்ச்சி பண்ண வைக்கலாம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே சார், நீங்கள் கண்டினியூஸாக ஹேட்ரிக் ஹிட் கொடுத்துருக்கீங்க, உங்களோட அடுத்த ஹிட் என்ன? அடுத்த ஹிட்டா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் எடுக்க போகிறேன், அது மக்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் விக்ரம் சார் தயாரிப்பில் நான் டைரக்ட் பண்ணுறேன், ரெண்டு பேருமே நடிக்கலை, எல்லாம் புதுமுகங்களை வச்சு இயக்குறேன். ஸோ அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கப்போகுது. உடனே அடுத்ததாவது ஒரு படத்துல நீங்க நடிக்க போறீங்களா? நாடோடிகள் தெலுங்கு, சம்போ சிவ சம்போ சார். அது நாடோடிகள் தெலுங்கு பேரு. அதுல வந்து அதுல வந்து ஒரு சின்ன கேரக்டர் வர்றேன். ஸோ அந்த படம் பண்றேன். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி அவர் இயக்குறாரு, நான் நடிக்கிறேன். கண்டிப்பா நாடோடிகள் மாதிரி இன்னொரு ஹிட். சார், உங்களோட ஃபோர்த்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடை, எங்களோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அசத்துறதுக்காக நிறைய அசத்தல் மன்னர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் யுவர் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஷோ, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. முதலாவதா வந்த அசத்து போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சந்தோஷத்தை சந்தோஷமாக தருகின்ற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய பாசமிகு பார்வையாளருக்கும் இந்த நல்லதொரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, எங்கள் நிகழ்ச்சிக்கு என்றைக்கும் போல உற்சாகத்தை தருகிற மரியாதைக்குரிய மதன் பாப்ஸ் அவர்களுக்கும், நடுவர் நடுவிலே வாழ்வர் நடுவர் மரியாதைக்குரிய சிட்டி பாபு சார் அவர்களுக்கும், அன்பு தொகுப்பாளி சாண்டா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, எல்லாத்திற்கும் மேலாக நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பிக்கு வந்துள்ள அற்புதமான சிறப்பு விருந்தினர், இன்றைய தலைமுறைக்கு கிடைத்த ஒரு இளம் இயக்குனர், கதாநாயகன், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் பன்முக கலைஞர் மரியாதைக்குரிய திரு சசி சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்று வணங்கி கொண்டு, பொங்கலை முடிச்சுட்டு கடைசி நாள் உழவர் திருநாள் இன்னைக்கு உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி. உழவர் திருநாள் என்ன, எல்லாரும் சந்தோஷமாக அவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கொஞ்சம் சொல்ல முடியாது, ஏன்னா அது வித விதமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சோக விஷயமும் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, கரும்பு போட்டேன் நட்டம், வாழை போட்டேன் நட்டம், சோளம் போட்டேன் நட்டம், பிளாட் போட்டேன் அதிகமான லாபம் அப்படின்ற அளவுக்கு விவசாயத்து முடிஞ்சனால உழவர் திருநாள்கள் ஓரளவு சுமாராக இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சி மூலம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறது. ஒரு பண்டிகைனாலே பொதுவாக ஆண்களுக்கு கொண்டாட்டம் கிடையாது, பெண்களுக்கு தான் கொண்டாட்டம், ஆண்களுக்கு ஒரே திண்டாட்டம். பெண்களுக்கு என்ன கொண்டாட்டம், எங்கே நகையை வாங்கலாம், எங்கே பணத்தை வாங்கலாம், எங்கே தோடை வாங்கலாம்.
ஆம்பளை என்ன செய்வான், எங்கள் கடனை வாங்கலாம் எங்கள் வாங்கலாம் அப்படி வாங்கலாம், ஏற்கனவே வெட்டி கட்டில் செருப்பு கட்டி அடிப்பேன் அந்த போய் கேட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு கொண்டாட்டம் ஒரு ஆளுக்கு திண்டாட்டமாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுலேயும் பொங்கலை அன்னைக்கு பாருங்களேன், இந்த மருமையை வந்துடுவானு சொல்லி மாமனார் பயந்து எடுப்பார். என்ன உன் மருமையை பொங்கலுக்கு வரானா, அவன் பழைய சொத்துக்கே வருவானியா, பொங்கலுக்கு வராமல் இருப்பானா, பழைய சொத்துக்கே வரல ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இன்னும் சிலர்கிட்ட வந்த விருந்தினர் ஏதாச்சும் உளறிடக்கூடாது, அவங்க நம்மளை மிஞ்சிருப்பாங்க வச்சுருக்காங்க. வந்து விருந்தினர் வந்தவர் ஒரு வாரமாக ஊருக்கு போகல, இவர் சைஸ் ஆரம்பிக்கிறார், திண்டு திருவிழாமல் போலியே இவன் எப்படி கிளப்புறது, என்ன மாப்பிள்ள வந்தீங்க விருந்துக்கு, சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்க அவங்க நினப்பில் வரலையா, அதே மாமா ஃபோன் போட்டிருக்கேன் எல்லாரையும் வர சொல்லி. பாரு இவனை கிளப்புன்ற அவர் ஐடியா பண்ணால் அவன் ஏழு பேர் ஏற்கனவே வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெறந்துட்டார் மனுஷன். இப்போ எதுக்கு நான் சமையல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம், அது இந்த படித்த பிள்ளையில் கல்யாணம் பண்ணி வந்தோம்னா எதிர்த்து எதிர்த்து பேசுங்க பார்த்து. ரெடி சாப்பாடில் சால்ட்டு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆமாம் அது கேட்டு பேச முடியாது. இரடி தோசையில் வெறும் கல்லாக இருக்குது, அதான் கல் தோசை மீன் சொன்னாலும் ஆப்பம் கேட்டக்கு ஒரு இடி இடிச்சிட்டு போகிறான். என்னடி இதான் இடி ஆப்பம், இடி அந்த ஆப்பம் போ நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா சமையலை கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த சமையல் அம்மா செஞ்சிச்சா இல்லை ஒய்ப்பு செஞ்சான்னு. சாப்பாட்டில் வெள்ளை முடி கிடச்சின்னா அம்மா சமைச்சிருக்கு, கருப்பு முடி கிடச்சின்னா மனைவி சமைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு புது பரம்பரை கொண்டு வராங்க. அதுலேயும் வாழ்க்கை வந்து ஒரு கூலர் மாதிரி, முன்வில் வந்து கஸ்பன், பின்னால் வில் வந்து ஒய்ஃப். அதனால தான் எதுக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சுக்கோங்க, திடீர்னு பஞ்சராக போயிடும் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் டூலூரில் பாருங்களேன், அவர் ஓட்டி போயில இந்த அம்மா அப்படி வகுத்த பிடிச்சி தொப்பி அப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சிருக்கோம். அது எதுக்குன்னா அவ்வளோ பாசம் கிடையாது, விழுந்தாலும் அவனோட சேர்ந்து விழுங்கும், நம்ம செத்தோம்னா அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பான் அவனுக்கு. அது பல பேருக்கு அர்த்தம் தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக போய் வாங்கி வரது. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் இருக்கிற உண்டு. ஒரு ஆள் கண்டாக்டர் போய், டாக்டர் எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க நான் வந்து வாட்ச்மேன், இங்கே வந்து ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு கேட்டாங்க ஆச்சு மேனா. அப்போ டாக்டர் உள்ளே இருக்காரு, டாக்டர் இல்லை டயல் மிஷின் கடை, இங்கே வந்து கேட்டுக்கே டாக்டர் அங்கே இருக்காரு போய் வர்றாப்போ. இன்னொன்று எங்கே போகணும் தெரியாமல் அவசரத்தில் போய் முண்டி மோதி, இந்த ஒரு பழமொழி சொல்லும்ல கிராமத்தில், உலக்கு நெலுக்கு உள்ள போய் பதக்கு நெல்ல பண்ணி தின்றுட்டு போச்சான் அவன் போனது பாவம். அதுக்கு அது மாதிரி இழந்துட்டு போயிடுவாங்க. போனோன்னே உட்காந்தார் டாக்டர், உட்கார் தம்பி சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுற்று டாக்டர். என்ன அநியாயம், சைக்கிள் ஓட்டும்போது வீல் தானே சுத்தணும், என்ன தலை சுற்றுன்றீங்க. அவன் படித்த வெட்டு, ஏன்னா இப்போ இந்த சக்கரை வியாதி நிறையா பரவிச்சு. அதுக்கு ஒரு ஆள் போய் கேட்டார், டாக்டர் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த சின்ன வயசில் சக்கரை வந்துடுச்சு எனக்கு. சக்கரை எப்படி டாக்டர் வருது, அது கரும்புலேருந்தே வருது. அந்த ஆள் படித்த இருக்கமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் கரும்புலேருந்து வருதான் மெர்ந்துட்டார். அப்புறம் உட்காந்துட்டு அடுத்த பேசன் வாங்க சொல்லுங்கள் உட்கார், நீங்கள் என்ன செய்து சொல்லுங்கள். செக் பண்ணி பார்த்தார், சளியாக இருக்குது, அதனால் ஒரு படம் எடுக்கணும். வேணாம் டாக்டர், ஏற்கனவே நாங்கள் குறுப்படம் எடுத்து வச்சுருக்கோம் வீட்டில், அதை வேணா கொண்டு வரேன் பார்க்குறீங்களா. இந்த படத்துக்கு ஏன்னா இந்த எக்ஸ்ரே எடுக்கிற மேலே சில பொம்பளை மேக்கப் போட்டு வரும், எக்ஸ்ரே எடுக்கிறீங்களா எக்ஸ்ரே படமா அப்படி. அந்த படத்துக்கு மேக்கப் தேவையில்லைன்றாலுமே கேட்காதுங்க. நடக்கும் டாக்டர், என் வகுத்தில் கல் இருக்குது அப்படியா, நான் ஒரு வீடு கட்டுறேன், வீடு கட்டுறப்ப கொடு எனக்கு கல் தேவைப்படுது அப்படின்னு இருக்காரு. அந்த நிகழ்ச்சி இருக்கும். இன்னொன்று ஆப்ரேஷனால சில பயந்துரு, ஒரு ஆள் வாலி எது பிளாஸ்டிக் வாலி பிளாஸ்டிக் சக்கு பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்தையும் டாக்டர் வந்திருக்காரு. எதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்களாமே, அவர் ஏதோ ஒரு பழைய பிளாஸ்டிக் கடை வச்சுருக்க ஓனர் மாதிரி நினச்சிருந்துருக்கேன். இதை விட ஒரு ஆளை வந்து டாக்டர் வேமா போனவர் கைவேஸ் ரோட்டில் நடு ரோட்டில் பருப்பு நார்லாக கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னண்டா பைபாஸ் ஆப்ரேஷனாக ரோட்டில் பண்ணுறாரு, அப்படி அறிவை கொளுத்துறது. காரணம் நம்ம சின்ன வயசில் பேசி பழகிட்டோம் இல்லையா, யாரும் கேளுங்களேன், ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, என் பையன் நகத்தை கடிக்கிறது அடியோடு நிறுத்திட்டேன். அப்படியா, நகத்தை வெட்டிட்டீங்களா இல்லை பல்ல தட்டிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அடியிலேருந்தே வந்திருக்கேன். கிராமத்தில் ரொம்ப இயல்பாக நடக்கும். கேட்குறேன் சின்ன பே, பாட்டி என் மேலே ஏன் பாட்டி இவ்வளோ பாசமாக இருக்க, நாளைக்கு நீ தாண்டா எனக்கு கொல்லி ஓடுறேன், ஐயோ எனக்கு நான் நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்ட்டுருக்கேன். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிச்சு, நாளைக்கு உடனே பள்ளிக்கூடம் இருக்குன்னா என்ன செய்ய முடியும். இப்போ நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாரு ஒரு ஆள் காலையில், விறுவிறு இந்த பையன் வாங்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே முக்கிட்டான். என்னடா சுட சுட செய்தி போட்டுட்டாங்க, கையெல்லாம் சுடுது. அவனுக்கு தெரிஞ்ச காமெடி அவன் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கோவில்லு கிடப்பாங்க, அந்த ஆள் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க போகிறாங்க, அவ்வளோ பணமாக வச்சிருக்காரு இல்லை அவ்வளோ பிள்ளை வச்சிருக்காரு, ஒரு இருக்காங்க அவங்க பாட்டு. நீ பிள்ளை கேட்டு பாருங்களேன் அவங்க விதமாக சொல்லுவாங்க, என்னடா எங்கள் குடும்பத்துக்குலாம் நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவோம், வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டோம். எப்படி, எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதே போல் எங்கள் மாமா வந்து எங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டி இருக்காரு, அதே போல் நான் என் கொண்டாட்டி தான் கல்யாணம் பண்ணுவேன். அதில் தான் இந்த குறிக்கோளோட ஒரு கப்பிட்டிருக்கேன். இப்போ திணறிட்டார், ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறப்ப பையங்க அப்படியே வந்து சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி போவாங்க, அதுக்கு மூஞ்சி அப்படி தொங்க வச்சு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ கொடுமை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. பாத்தியார் ஒன்றா கேட்டார், தினமும் 9 மணி பள்ளிக்கூடத்துக்கு 7 மணிக்கு ஏண்டா வர, வீட்டில் அப்பா அம்மா தொந்தரவு தாங்கம்ல சார். சரி அவங்க எதுக்கு 4 மணிக்கு பள்ளி கிட்ட விட்டுன்னு இங்கேருந்து ஓடுறீங்க, இங்கே இருந்துட்டு போனியான, இங்கே உங்கள் தொந்தரவு தாங்கம்ல சார், நாங்கள் பிறந்த வடிப்பு எங்களுக்கு இப்படி ஒரு கட்ட நேரமா, எங்கிட்டு போனால் இம்சியாக தானே சார் இருக்கு அப்படின்னு அப்படி நடந்துருக்கு. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடம் போகிறதும் பிடிக்கும் வர்றதும் பிடிக்கும், அங்கே 5 மணி நேரம் தங்குறது மட்டும் பிடிக்காது. ஏன்னா கேள்வியாக கேட்பார் வாத்தியார், கேள்வி கேட்டாலே பிடிக்காது அவங்களுக்கு. சொல்கிறார்,
பால் கெட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிச்சம் வைக்காமல் குடிக்க வேண்டும். கொசு கொசு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கொசுக்கு நம்ம அட்ரஸ் தராமல் இருக்க வேண்டும். அவர் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டாரு, அட்ரஸ் இமெயிலில் அனுப்புறதுக்கு அப்படி கேட்குறாங்களா? அப்புறம் உட்கார வச்சு கணக்கு வாத்தியார் சொல்கிறாரு, 16 16 கூட்டினால் என்ன? விறுவிறு வந்து வாத்தியார் கடித்து வச்சுட்டான். என்ன என் கேள்வி வெட்டுக்கு வந்து கடிக்கான் கணக்கில் புளிங்க அவன்கிட்ட கேள்வி வெட்டினு அவன் கடித்து வச்சுக்கிறான். கணக்கில் புளிங்கனா நல்லா போடுறவனை கல்வி போட்டுருக்கோம், இவன் கடித்து வைக்கணும் எங்கே பார்த்துருக்கோம். அப்புறம் சொல்லுவா, உன் பாக்கெட்டில் முன்பையில் 100 ரூபா இருக்குது, உள்பையில் 50 ரூபா இருக்குது, என்ன தெரியுது? இதுலேருந்து இதுலேருந்து அது என் சட்டையிலேருந்து தெரியுது. ஏன்னா நான் 50 ஆசங்களை என் சட்டையில் நான் வச்சுருந்தது இல்லை. அது 6 சட்டையை அவன் சட்டையில் கொடுத்துட்டு வேலையை பாருங்கள் சார், வேலையை தினமாக கேள்வி வைக்காங்க இன்ட்ரிக்கு போயில பாருங்களேன். அப்பார வச்சுட்டு வந்த ஒரு இன்டர்வியூ வந்த பையனை கேட்டிருக்கார், தம்பி நீ பயப்படுற மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி வைப்போம், ஒரே கேள்வி தான் கேட்பேன், பதில் சொல்லிட்டுனா உங்களுக்கு வேலை. சரி டாக்டர், கேளுங்க சார். கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா? ஒரே கேள்வி தான். அவன் கரெக்டாக சொல்லிடுறான், அன்னைக்கு வேலை கிடச்சிருன்னு சொல்லி முட்டை வந்தது எப்படி? ஒரு கேள்வி தான் கேட்போம்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நொப்படிங்கிறங்க நான் பதில் சொல்லுவேன். போயா நீ உன் இன்டர்வியூ பேச்சுவார்த்தை தரக்கூடாது, மனுஷனாக பிறந்த மனுஷன் வாக்கு சுத்த வேணும். அவரவே இப்படி கவுத்தாத்தே முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? விரட்டுறது அது. அது ஏன்னா வேலைக்கு போகும்போது நிறைய சிரமம் இருக்கும். ஒருத்தன் ஆஃபீஸுக்குள்ளே போனவொடனே முழு 1000 ரூபா தலை அப்படி சிஸ்டரை வச்சு ரெண்டாக வெட்டியிருக்கான். என்ன பெரிய கோடிச்சு வரணும் ஐயா, ரூபாயை வந்து வெட்டுறியா? இல்லைங்க, இங்கே வேலை வாங்கினா ஏதாவது ரூபா வெட்டினாத்தே கிடைக்குமாம்ல. அபத்தை வெட்டுறாங்கடா, ரெண்டாக வெட்டி ஒன்றுமில்லாமல் போட்டு விட்டான். என்ன செய்ய முடியும்? இன்னொரு ஆள் டேபிள் இந்த பேப்பர் வெயிட்டை கீழே தள்ளி விட்டுருக்கான். நீ என்னையா வேலை கிடைக்கணுமா ஏதாவது வெயிட்டை தள்ளணுமாம்ல, அதுக்காக பேப்பர் வெயிட்டை கழிஞ்சு விட்டுதா? வாழ்க்கைன்னா என்னன்னா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சந்தோஷம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு தான் வாழ்க்கை பண்ணுவாங்க. தினந்தோறும் ஓடுறது அதில் அழகாக சொல்லுவாங்க, விலங்குக்கு மட்டும்தான் சிரிக்கிற விஷயம் இருக்குது, மனுஷனுக்கு இல்லை. விலங்குக்கு வேணாம், ஏன்னா எந்த பறவையாவது சொல்லியிருக்கா, இந்த மரத்தில் நானும் என் குஞ்சுகள் மட்டும்தான் இருப்போம், வேறு யாரும் வந்தால் நாங்கள் கோட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்த பறவையும் சொல்கிறதில்ல. அதே மாதிரி யானைக்குட்டி, எந்த ஆணைக்குட்டி பசியோடு இருந்தாலும் அதுக்கு போய் பால் தரும், இந்த என் குட்டிக்கு தான் தருவீங்க சொல்லி அதை அடம் பிடிக்கிறதில்ல. அதே போல் காக்கை கூட்டில் வந்து குயில் முட்டை போட்டால் கூட அதை பொறித்து பறக்க வைக்கிது. அப்போ வேற ஒரு குஞ்சை கூட தான் குஞ்சு மூலம் வளர்க்குற பண்பு காக்கைட்டு இருக்குது. அப்படி நிறையா விஷயம் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனால் மனுஷங்கிட்ட அப்படி இல்லை, 5 அறிவிட்டிருந்து 6 அறிவு மனுஷன் கட்டுக்கிற வேண்டிய இருக்குது. ஏன்னா ஒரு நல்லா உழைக்கிறவனை மாடாக உழைக்கிறேன் அப்படின்றாங்க, ஓடி ஆடி வேலை செய்கிற நாயாக அலைகிறானே. நல்லா பரீட்சையில் கணக்கில் எழுதுகிறவனை கணக்கில் புளி அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விலங்குகிட்ட 5 அறிவிட்டிருந்து 6 அறிவு மனுஷன் கற்றுக்கிறேன். அதனால் நாம் மனுஷனாக இருக்கணும்னா அது சிரிச்சாத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி, வாழ்க்கையில் எடுப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, பிறருக்கு கொடுப்பதான் வாழ்க்கை, விதைப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, அன்பை விதைப்பதான் வாழ்க்கை அப்படின்னு மட்டும் இல்லாமல், சிரிப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை, பிறர் சிரிக்க வைப்பதும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வண்டர்ஃபுல் முத்து, உங்களோட நிகழ்ச்சியில் நிச்சயமாக சிரிக்க வைப்பீங்க, அதை தவிர ஒரு நல்ல கருத்து சொல்லுவீங்க, அது தவிர ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இன்றைக்கி சொன்னீங்களே, யானை வந்து தன்னோட குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்காது, அது எந்த குட்டிக்கு வேணாலும் பால் கொடுக்கும்னு, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தி. ஓகே, சசிகுமார் சார், நீங்கள் எங்கள் மதுரை முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எங்கள் மதுரை முத்து, நம்ம மதுரை முத்துனே சொல்லலாம். இல்லை, அவரோட ஸ்டாண்டப் காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, நல்லா காமெடி நம்மளை சிரிக்க வச்சுட்டு, வயிறு குழுங்க குழுங்க சிரிக்க வச்சுட்டு, டக்குன்னு ஒரு மெசேஜை ஆணித்தரமாக சொல்லிட்டு போயிடும், இது தாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. ஸோ சிரிக்கவும் வைக்கிறது, அதே நேரத்தில் சிந்திக்கவும் வைக்கணும். ஸோ அந்த இது அவர்கிட்ட இருக்குது, ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப நன்றி சார், நன்றி 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 சார். உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜோக் சொல்லி அவளை சிரிக்க வைக்க போறேன். அசத்துங்க. டேய், உங்க அம்மா உன்னை அடிச்சா வலிக்குமாடா? ஆமாண்டா, எங்க அப்பாக்கு கண்ணுல தண்ணியே வந்துடும். மேல் பென்சில் தான் இடம் கிடைச்சது, ஏறி இறங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது, தூங்கவே முடியல. ஏங்கு கீழ் பெட்டில் இருக்கிறோன்னு கேட்டு மாறிட்டால, மாறிட்டா தான், ஆனால் கீழ் பெட்டில் தான் யாருமே இல்லையே. வீடு வீடா
போய் பிச்சைக்கிட்டு சாப்பிடியே, உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு பண்றது, யாரும் என் வீட்டு தேடி வந்து பிச்சு போட மாட்டாங்களே. சாப்பிடாம அதனால நான் உனக்கு 5 ரூபாய் கொடுத்தேன், அதை வச்சு சாராயம் குடிச்சிருக்கே. நியாயமா? ஆமா, நீங்க கொடுத்த காசை வச்சு பிஸ்கையும் பிராந்தியமா குடிக்க முடியும். அந்த டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு போவாமலே இருந்திருக்கலாம். எங்க என்ன ஆச்சு? கல்யாண சாப்பாடு போடாம எல்லாருக்கும் 4 விட்டமின் மாத்திரையை கொடுத்துட்டாங்க. டாக்டர், காது வலி தாங்க முடியல டாக்டர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து சொல்றாங்க, போட்டுக்கு பயமா இருக்கு. டோன்ட் வரி, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் யார் சொல்றதே உங்க காலிலே விழாது. டாக்டர் ஊசி போட்டாலும் பேஷண்ட்டுங்க சிரிச்சுட்டே வெளியே வராங்களே, அது எப்படி? டாக்டர் ஊசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கிச்சு கிச்சு மூட்டி விடுவாரா? சார், ஒரு திருடன் என் கண்ணு முன்னாடியே வீட்டில் இருந்த எல்லா தூத்து திருடிட்டு போயிட்டான். ஆமா, உங்க கையில தான் துப்பாக்கி இருக்குமே, அதை மட்டும் என் பாக்கெட்லயே ஒழிச்சு வச்சுக்கினேன், இல்லைன்னா அதையும் திருடிட்டு போயிருப்பான். மருந்து சாப்பிட்டு மனுஷன் சாவது எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? மனுஷனுக்குன்னு ஏதாவது ஒன்று தயாரிக்க கூடாதா? ஊர்ல ஏகப்பட்ட கல்யாணம் நடக்குது, ஒன்றுத்துக்கும் போக முடியல. ஏங்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒருத்தரும் கூப்பிடல. என் ஃப்ரெண்ட என் வீட்டு கூட்டு வந்து எங்க அம்மா கையால செஞ்ச காப்பியை கொடுத்து குடிக்க சொன்னது தப்பா போச்சு. ஏண்டா என்னாச்சு? காப்பி குடிச்ச பின்னாடி எங்க நட்பே முடிஞ்சு போச்சு. கல்கி, அவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு காப்பினா ரொம்ப பிடிக்குமா, அடிக்கடி காப்பி குடிப்பாரு. ஒரு தடவை டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு அடிக்கடி காப்பி குடிக்க கூடாது, அப்படி குடிச்சிங்கன்னா அது உங்க ஆயுசை குறைச்சிடும் அப்படின்னாரா. அதுக்கு கல்கி என்ன சொன்னார் தெரியுமா? நான் காப்பி குடிக்காம 100 வருஷம் வாழ்றதோட நல்லா காப்பி குடிச்சு 50 வருஷம் வாழ்றது போதும் சொன்னாரா. அதனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி 100 வருஷம் வாழ்றதோட அவங்களை சந்தோஷப்படுத்தி 50 வருஷம் வாழ்றதே சிறந்தது. நீங்களும் சிரிங்க, அடுத்தவங்களையும் சிரிக்க வைங்க. நன்றி நன்றி நன்றி. வெல்டன் சஞ்சய். ஆ, சசிகுமார் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய ஒவ்வொரு படங்களுமே நல்ல ஓடுற படம், ஜெயிக்கிற படங்கிறது இல்லாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் இந்த வந்து சுப்பிரமணியபுரம்ங்கிறது ஒரு வித்தியாசமான பீரியட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த பசங்க, இந்த படம் வந்து உண்மையாகவே சின்ன பசங்களை வச்சு மிகப்பெரிதாக ஜெயித்த படம். இப்போ இன்ஃபேக்ட் அந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு தங்கையானை விருது கிடச்சிது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு வந்து பசங்க ஞாபகம் தான் வருது, அந்த பசங்க ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஒரு அருமையான ஒரு படம். பாண்டியராஜ் வந்து அதுக்கு தங்கையான விருது, அதாவது சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தங்கையான விருது வாங்கினார். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, இந்த ஊக்குவிப்பு தான் அடுத்து வந்து சினிமாவில் வந்து குழந்தைங்களை வச்சு நிறையா படங்கள் வரும். ஏன்னா குழந்தைங்கள் நிற்கிற படங்களே கிடையாது. ஸோ இது வரும். ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டான விருது. அது நான் பாண்டியராஜுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் அந்த கதை சொல்லும் போது நிறைய பேர் அந்த பசங்க அப்படின்னா அது விரும்ப மாட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிது அந்த கதை? அவர் சொன்ன விதத்துலையா, இல்லை பசங்களை வச்சு படம் எடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருந்தீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஏன்னா குழந்தைகளுக்கான சினிமா தமிழில் அவ்வளோவா கிடையாது. ஏன்னா இன்னும் குழந்தைகள் வந்து பெரியவங்க நடித்த படம் தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நடித்த படத்தை நம்ம இன்னும் பார்க்கவே முடியலை. அது அந்த ஆதங்கம் எனக்கு இருந்தது. அது எனக்கு பாண்டியராஜ் சொன்னவுடனே உடனே நான் வந்து இந்த படத்தை நான் எப்படியாவது தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
அதில் வந்து நான் வந்து இது லாபமோ நஷ்டமோ கணக்கு போடலை. ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் அந்த படம். இல்லை, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், சாதாரணமாக வந்து குழந்தைகளுக்கு எடுக்கிற படத்தில் கூட வந்து பெரியவங்க தான் நடிப்பாங்க. இதில் வந்து பெரியவங்களும் பார்த்து நடித்த படம் நிறைய குழந்தைங்க நடித்தாங்க. அதுவும் அவங்கள வேலை வாங்கிறதுன்றது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டம் கூட. ஏன்னா அவங்க இப்போ மற்றவங்க மாதிரி அவங்க எதுவும் காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னென்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. பட் என்னென்னா அவங்களோட தொதுக்கு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வரும்போது நான் வந்து ஷூட்டிங் இப்பாட்டிடுவேன். அவங்களுக்கு பசிச்சா பிரேக்கு. ஸோ எங்கள் டைம் படி நாங்கள் நடந்துக்கல, அவங்க டைம் படி தான். ஏன்னா குழந்தைங்க ஸோ இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பசிச்சா பிரேக்கு, அவங்களுக்கு தூக்கம் வந்தால் ஷூட்டிங் பேக்கப்பு. அதுதான் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது சார். எங்களுக்கு பசிக்குதுன்னா ஐயோ இந்த எபிசோட் முடிச்சுட்டு போகணும், எங்களுக்கு தூக்கம் வருதுன்னா மூஞ்சை தோடிங்கன்றார். எப்படி நாங்கள் இங்கே மாட்டின்னு இருக்கோம், பேசாமல் பசங்களாகவே இருந்துட்டு போயிருக்கோம். தேங்க்ஸ் சசிகுமார் சார். ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க தருண்குமார், நீங்கள் உங்கள் பேரை எப்படி அடிக்கடி நீங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணிக்கணும்னு ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸ் தான் சொல்லுவீங்க, அதே மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க? சாலமன் பாப்பியா ஐயாவோ விஜயகாந்த் அங்கிளோ பக்கத்து பக்கத்து வீடு, அவங்க மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அதான் கான்செப்ட். ஓ கிரேட், அசத்துங்க. வாங்க ஐயா. விஜயகாந்த், என்ன விஜயகாந்த்னு கூப்பிட்டா நான் வர மாட்டேன், என்ன கேப்டன் கூப்பிட்டா தான் நான் வருவேன். சரிங்க ஐயா. கேப்டன் வாங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். என்ன ஐயா திடீர்னு வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் மொக்க போட்டு போடலான்னு வந்திருக்கேன். மொக்க போட இது ஒன்றும் 7 மணி இல்லையா, 10 மணி. என்ன வருதால தைரியமா சித்தியா, நம்மளுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. என்னையா டீ குடிக்கிறியா இல்லைனா காஃபி குடிக்கிறியா? அதெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் காசு கேட்க மாட்டீங்களே. இதுக்கெல்லாம் ஐயா காசு கேட்பாங்க. நான் ஒரு தடவை ஓட்டைக்காரர் பொண்ணு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன உடனே சாப்பிட்ட டிஃபனுக்கெல்லாம் பில் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்கய்யா, எத்தனை கோடியா தேரும். நானும் அதைத்தான் நினைச்சேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா பேர் தான் கோடீஸ்வரர்னு. அதைத்தான் அவங்க கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. சரியா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், தாராளமா கேளுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் அது இல்லையா என் கேள்வி? அப்ப இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் அட்ட அதுவும் இல்லையா என் கேள்வி? அதெல்லாம் விடுங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன். நம்ம பக்கத்து வீட்டு டைரக்டர் ராஜ்குமார் இருக்கார்ல, அவரோட காரு ரோட்டுக்கு வந்ததுன்னா சும்மா தேர் மாதிரி இருக்கும். என்னையா சொல்ற, அத அவ்வளோ பெரிய காரா? அட நீங்க வேற அந்த காரு ரோட்டுக்கு வந்ததுன்னா இந்த பக்கம் 4 பேர் தள்ளணும், அப்புறம் அந்த பக்கம் 4 பேர் தள்ளணும், அப்பதான் அந்த காரு மூவ் ஆகும். பிரமாதம் ஐயா பிரமாதம். இன்னும் விரட்டுமா அக்கி?
இப்பதான் புரியுது ராஜ்குமார் கார்ல எவ்வளோ பெரிய மேட்ரு இருக்கு. அடிக்கடி ஃபோன் பண்ணி வாங்க கார்ல உட்காந்து பேசலாம், கார்ல உட்காந்து பேசலாம். பார்த்தா அந்த கார் ஒரே இடத்துல தான் நிற்கும் போல. ஒரு ஆஃபீஸாவே யூஸ் பண்றாரு. இல்லை அவர் தான் வந்து ஒரு நாலு பேர் தள்ளலான்றாரு. அதுக்கு தான் அதுதான் பேசி முடிச்ச உடனே கொஞ்சம் ஒரு கையை வைங்களேன். சசிகுமார் சார், நம்ம தருண் மாஸ்டர் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்க. பிரம்மாதம் யா, நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த பெல்லுக்கு சவுண்டு போட சொன்னார் பாருங்க, அதுதான் பெஸ்ட். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இது வெரி குட், நைஸ், என்ஜாய், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே தருண், சூப்பர் ஆசத்து, நீங்கள் கீப் இட் அப். ரொம்ப தேங்க்யூ.